ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஸுக்கு மெயினாக இப்போ இருக்கிறது ஃபோர் ப்ராஜெக்ட் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிடிசிசி பிளாக் செயின். ஓகே, பிடிசிசி பிளாக் செயினோட காயின் மைனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற என்எஃப்டி தான் வாஸோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அந்த என்எஃப்டி பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு மைனிங் பண்ணலாம் அந்த காயின். ஓகே, அது போயிட்டு இருக்கேன், மைனிங் போயிட்டு இருக்கேன், பிடிசிசி மூவ் ஆயிட்டு இருக்கேன், பிளாக் செயின் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதுல டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கேன், நெக்ஸ்ட் அதுக்குள்ள ஒரு பி டு பி பிளாட்ஃபார்ம் கொண்டு வர போறேன், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாம் அந்த பார்ட்டில் நடந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பூமரேங். பூமரேங் என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான். அதுக்குள்ள இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் என்னன்னா லாஸ்ட் ஜூன்ல தான் அது லான்ச் பண்ணியது. லான்ச் பண்ண பிறகு நமக்கு பாலிகன் நெட்ஒர்க்கில் ரொம்ப பேர் ஒரு வாட்டி ஒருமிச்சா ட்ரேட் பண்ணும்போது அதுக்குள்ள கேஸ் ஃபீ அதிகமாக வருது, அதனால ப்ராஃபிட் கம்மியாக வரும், அதனால தான் லிமிட் பண்ணி ட்ரேட் பண்ணதுக்கு சான்ஸ் கொடுத்து நமக்கு. ஜஸ்ட் ஒன் ட்ரேடு தான் இனிஷியலி அவர் அலோவ் பண்ணுது, 24 hours ஒன் ட்ரேடு. இப்போ நான் ஒரு ட்ரேட் பண்ணிடுச்சா நாளைக்கு எனக்கு இதே டைமில் ட்ரேட் பண்ண முடியும், அதுதான் அவர் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதில் நமக்கு ஒரு 50 cents ட்ரேட் எடுக்கலாம் மேக்ஸிமம், 50 to 60 அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வரும். ஏதாவது கம்மியாக வந்துருச்சா ரிஜெக்ட் பண்ணி 50 to 60 வர வரைக்கும் வெயிட் பண்ணி நமக்கு அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். எல்லாருமே அந்த 50 cents எடுத்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே டெவலப்மெண்ட் எல்லாம் நடந்திருக்கு, நெட்ஒர்க் ஆட் பண்ணதுக்கு, அது மாதிரி போலிகளில் கொஞ்சம் அதிகம் ட்ரேட்ஸ் பண்ணதுக்கு எல்லாமே டெஸ்டஸ் எல்லாம் போயிட்டு இப்போ லேட்டஸ்டா 2 weeks முன்னாடி நமக்கு 2 trades அலோவ் பண்ணி நமக்கு 2 trades பண்ணலாம். என்னன்னா 12 hoursக்கு ஒரு ட்ரேடு. இப்போ மார்னிங்கில் 7 AMக்கு ஒரு ட்ரேட் பண்ணியா நைட்டில் 7 PMக்கு ஒரு ட்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி. அப்போ வரும்போது நமக்கு டெய்லி ப்ராஃபிட் ஒரு $1 எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சி. இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் போகும் பூமரேங். அதுக்கப்புறம் அதில் 4 trades வரும். 4 trades என்னன்னா 12 hours to 12 hours to அந்த மாதிரி 4 trades வரும். 4 trades வந்துருச்சா நமக்கு $2 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 maintenanceக்கு அப்புறம் நமக்கு 8 trades தான் போலிகளில் வரப்போகுது. அது October 1st week அது எல்லாமே வரும். 8 trades தான் நமக்கு ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர அப்டேட் என்னன்னா 2 networks ஆட் பண்ணும். அப்போ October end-க்குள்ள ஒரு 20-25 trades தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பூமரேங்கில். அப்போவே நமக்கு ஒரு $10 டெய்லி எடுக்கிற மாதிரி பூமரேங் மாறிடும். அதுக்கப்புறம் பூமரேங்கில் இருக்கிற டெவலப்மெண்ட் மோர் நெட்ஒர்க் ஆட் பண்ணணும். அதுவும் எல்லாமே அதில் ஆட்டோ ட்ரேடிங் சிஸ்டம் கொண்டு வரும். ஆட்டோ ட்ரேடிங் என்ன, போட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும், நாம கிளிக் பண்ண வேண்ட ஆவசியம் இல்லை, நம்ம வெயிட் பண்ண வேண்ட ஆவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறேன். வர்ற ஜனவரி வர்ற சமயத்தில் நமக்கு ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணுற மாதிரி பூமரேங் மாறிடும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் போட்டை கனெக்ட் பண்ணி அதுவே ட்ரேட் பண்ணி நம்ம இருக்கிற பேலன்ஸை முடிக்கிற மாதிரி மாறிடும் பூமரேங். அதுதான் பூமரேங்கோட டெவலப்மெண்ட். ஓகே, இதுதான் பாஸ்ட் இருக்கிற ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட் இப்போ இருக்கிறது. அதுக்கப்புறம் 9Pay ப்ராஜெக்ட் வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் 9Pay பற்றி பேசலாம், 9Pay எந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுன்னு. அதுக்கப்புறம் நான் லேட்டஸ்ட் ப்ராஜெக்டான கேபிட்டல் 3.0 பற்றி பேசலாம். ஓகே, இதுல 9Pay ஒரு விசா கார்டு தான், விசா கிரெடிட் கார்டு தான். இந்த கார்டு வச்சு நமக்கு நமக்கு இருக்கிற USDT BTC இந்த மாதிரி இருக்கிற காயின் எல்லாமே லிக்விடேட் பண்ணி கேஷா வித்ட்ரா பண்ணலாம், அது மாதிரி மெர்ச்சன்ஸ் பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ற கார்டு தான் 9Pay. ஓவரால் 100 million+ மர்ச்சன்ஸ் வேர்ல்டு வைடா விசா ஆக்செப்ட் பண்ணுறேன், அதனால நமக்கு விசா கார்டு யூஸ் பண்ணி கிரிப்டோ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். இங்கே பெனிஃபிட் என்னன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பண்ணலாம், குளோபல் ஆக்சஸபிலிட்டி என்னன்னா வேர்ல்டு வைடாக நமக்கு யூஸ் பண்ணலாம் 9Pay கார்டு யூஸ் பண்ணி. லோவர் ஃபீ வளர கம்மியாக இருக்கு, ஹையர் செக்யூரிட்டி இருக்கு. இங்கே நமக்கு 9Pay ஆப் இருக்கும், அந்த ஆப்புக்குள்ளே நம்ம ஃபண்டு லோட் பண்ணி அந்த ஃபண்டு யூஸ் பண்ணி தான் நாம பர்ச்சேஸ் பண்ணுறேன் 9Pay கார்டில். இதுக்கு நமக்கு 2 விதமான கார்டு கிடைக்கும், ஒன்று ஃபிசிக்கல் கார்டு, மற்றொன்று வெர்ச்சுவல் கார்டு. வெர்ச்சுவல் கார்டு என்னன்னா நம்ம ஆப்பில் கார்டு இருக்கும், ஆப்பில் இருக்கிற கார்டு நம்பரும் கார்டும் இருக்கும், அந்த கார்டு நம்பர் யூஸ் பண்ணி
நமக்கு ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம், கூகுள் பேல ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். பிசிக்கல் கார்டு யூஸ் பண்ணி நமக்கு ஏடிஎம்ல யூஸ் பண்ணலாம், ஸ்டோர்ல போய் POS மிஷின்ல யூஸ் பண்ணலாம், அதுக்கெல்லாம் பிசிக்கல் கார்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த நைன் பே கார்டோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்னன்னா, வேர்ல்டு வைடா நமக்கு ரொம்ப பேர் கிரிப்டோ யூஸ் பண்றேன், அதனால பெரிய மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கு கரண்ட்லி நமக்கு நைன் பே கார்டில். இங்கே யூரோப்பில் பார்த்துருச்சா டோட்டல் பாப்புலேஷன் 750 மில்லியன் இருக்கும்போது 20% ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே கிரிப்டோ ஹோல்டர்ஸ். ஏஷியாவில் இருக்கும்போது 4.6 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கு, அதில் 40% கிரிப்டோ ஹோல்டர்ஸ் தான் ஹோல்டர்ஸாக இருக்கு. ஓஷானியா பார்க்கும்போது அங்கே 42 மில்லியன் பீப்புள் இருக்கு, அதில் 2% ஆஃப் கிரிப்டோ ஹோல்டர்ஸ். ஆப்பிரிக்கா 7%, சவுத் அமெரிக்கா 7%, நார்த் அமெரிக்கா 24%. இப்போ இத்தனை பெரிய மார்க்கெட் கிரிப்டோ ஹோல்டர்ஸ் இருக்கு, அவருக்கு எல்லாமே இந்த கார்டு யூஸ் பண்ண முடியும். இங்கே 3 டைப்பான கார்டு இருக்கு, இது எல்லாமே நமக்கு வாசில் பர்ச்சேஸ் பண்ண முடியும், வாசில் மட்டும்தான் இது பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் ஃபர்ஸ்ட் கார்டு 9 சாய்ஸ் கார்டு, செகண்ட் ஒன் 9 பிரைம், தேர்ட் ஒன் 9 பிளாட்டினம். இதில் 9 சாய்ஸ் கார்டுக்கு டிரான்சாக்ஷன் லிமிட்டு பர் டிரான்சாக்ஷன் $10,000. நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன்ல $10,000 தான் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு கேஷ்பேக் இருக்கு 0.1%. நம்ம ரெஃபரல் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு கேஷ்பேக் இருக்கு 9 சாய்ஸ்ல. நாம ஸ்பெண்ட் பண்ணும்போது அப் டு 3% கேஷ்பேக் இருக்கு. இனி 9 பிரைம் ஆனா 50K தான் அதோட சிங்கிள் டிரான்சாக்ஷன் லிமிட்டு. டோட்டலா நமக்கு எத்தனை டிரான்சாக்ஷன் வேணாலும் இந்த கார்டு எல்லாமே வச்சு பண்ணலாம். சிங்கிள் டிரான்சாக்ஷன் லிமிட் தான் இங்க சொல்றது. இங்க $50,000 தான் சிங்கிள் டிரான்சாக்ஷன் லிமிட் 9 பிரைம்ல. 0.2% தான் 9 பிரைம் வச்சுறவருக்கு, அவர் ரெஃபர் பண்ணவர் யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற கேஷ்பேக். 3% கேஷ்பேக் தான் ஓன் ஸ்பெண்டிங்ல மேக்சிமம் கிடைக்க போறோம். 9 பிளாட்டினம் தான் ஹையஸ்ட் கார்டு வருது. இதுக்கு டிரான்சாக்ஷன் லிமிட் வருது $1 லேக் தான். சிங்கிள் பேமெண்ட்ல $1 லேக் டிரான்சாக்ட் பண்ண முடியும் இந்த கார்டு யூஸ் பண்ணி. 0.3% தான் இதுல ரெஃபரல் கேஷ்பேக் கிடைக்கிறது. 3% மேக்சிமம் ஸ்பெண்டிங் கேஷ்பேக் நமக்கு இந்த கார்டால கிடைக்கும். ஓகே, இதுல கேஷ்பேக் கிடைக்கிறது டயர் 1க்கு 1%, டயர் 2 2%, டயர் 3 3%. இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வர்றவருக்கு தான் பர்சனல் கேஷ்பேக் கிடைக்க போறேன். ஆண்ட்ராய்டில் அது மாதிரி ஆப்பிள் ஃபோன்ல எல்லாமே இந்த அப்ளிகேஷன் 9 பே அப்ளிகேஷன் அவைலபிள் ஆகும், அது நமக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ அதோட ப்ரீசேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 9th செப்டம்பருக்கு தான் அதோட ப்ரீசேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீசேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ள பெனிஃபிட் என்னன்னா, நாம பர்ச்சேஸ் பண்ண கார்டோட 10% நமக்கு அதில் யூஸ் பண்ணலாம். $100 கார்டு தான் ஏற்றும் ஸ்மால் கார்டுக்கு, இதுக்கு $100 தான் ப்ரைஸ் வருது, இதுக்கு $500 தான் ப்ரைஸ் வருது, இதுக்கு $1,000 தான் ப்ரைஸ் வருது. $100 கார்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது $10 நம்ம ஆப் லான்ச் பண்ணும்போது நமக்கு கார்டில் யூஸ் பண்ணலாம். $500 இருந்தால் $50 கார்டில் இருக்கும். $1,000 கார்டு தான் நாம் பர்ச்சேஸ் பண்ணதை வச்சால் அதுக்கு நமக்கு $100 கிடைக்கும். 9 பே குளோபலாக நமக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே நான் சொல்லி இத்தனை விதமான கிரிப்டோஸ் நமக்கு 9 பேல டெபாசிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் சார்ஜ் வருது 2.3% தான். அதுக்கப்புறம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு $0.5 50 சென்ட் நமக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ வருது, விசா டிரான்சாக்ஷன் ஃபீ. இது எக்ஸ்சேஞ்ச் சார்ஜ். எக்ஸ்சேஞ்ச் சார்ஜ் பார்க்கும்போது டோட்டலாக இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் நமக்கு 3% வருது மோர் ஆஃப் தி பேங்க்ஸ். இங்கே நமக்கு 2.3 கம்மியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான். நமக்கு 9 பே வாசில் மட்டும்தான் வாங்க முடியும், அதில் 65% கம்மிஷனாக போகும். 35% இதுக்காக அந்த கார்டோட இஷ்யூவன்ஸ் சார்ஜ் கம்பெனி வைக்கிறது. இதுல இப்போ இருக்கிறது வெர்ஷன் 1 தான். வெர்ஷன் 1ல நமக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் இருக்கு, லோவர் ஃபீ தான், என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி, ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக், குளோபல் ஸ்பெண்டிங், இதெல்லாமே 9 பேட வெர்ஷன் 1 ஆப்ல நமக்கு அவைலபிள் ஆகும். அது இல்லாம இதுல ஆன் ரேம் ஆஃப் ரேம் சர்வீசஸும் ஸ்டார்ட் பண்ண போறேன். எஸ்டர்டே ஷவுஸ் அப்டேட் பண்ணியதுதான். ஆன் ரேம் ஆஃப் ரேம் என்னன்னா, நமக்கு இந்த கார்டு யூஸ் பண்ணி கிரிப்டோ பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணி, இந்த கார்டில் இந்த ஆப் யூஸ் பண்ணி 9 பேட ஆப்ல ஃபண்டு டெபாசிட் பண்ணி நமக்கு கிரிப்டோ பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷனும், கிரிப்டோ வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷனும், டெபாசிட் பண்ணுற ஆப்ஷனும் கூட லான்ச் பண்ணும்போது இருக்கும். அதுக்கப்புறம்
വേർഷൻ ടു വരുമ്പോൾ അതിൽ സ്റ്റേക്കിംഗ് ഓപ്ഷൻ എടുക്കും. നമുക്ക് നമുക്ക് ഇരിക്കുന്ന ഏതാവത് ക്രിപ്റ്റോസ് എല്ലാമേ നമുക്ക് സ്റ്റേക്ക് പണലാം. ഈവൻ ബി ടി സി സി കോയിൻ കൂടെ നമുക്ക് സ്റ്റേക്ക് പണി ഇയർലി റിട്ടേൺ എടുക്കലാം. ആനുവലി 12 to 18% APY റിട്ടേൺ ആയിരിക്കും നമുക്ക് ഇരിക്കും. അതുക്കുള്ള ഇങ്ങ ഓൺ റാമ്പ് ഓഫ് റാമ്പ് സർവീസ് ഇപ്പവേ വരപ്പോറ ഓൾറെഡി ഞാൻ ചൊല്ലി. അതുമാതിരി സീറോ ഫീസ് ഇരിക്ക ക്രിപ്റ്റോ ടു ക്രിപ്റ്റോ ട്രാൻസാക്ഷൻ. എങ്കിട്ട് ഇരിക്കുന്ന നയൻ പേ ആപ്പിൽ നിന്ന് ഉങ്ക നയൻ പേ അക്കൗണ്ടിലേക്ക് എനിക്ക് ട്രാൻസാക്ട് പണിക്ക് ബിനാൻസ് ഐ ഡി മാതിരി നമുക്ക് സീറോ ഫീല് ക്രിപ്റ്റോ ട്രാൻസാക്ട് പണലാം, USDT ട്രാൻസാക്ട് പണലാം. അതുമാതിരി ഫ്യൂച്ചറിൽ നമുക്ക് ബാങ്കിങ് സർവീസ് എല്ലാം വരപ്പോ ബാങ്കിങ് സർവീസ് എന്നാ ബാങ്കിങ് സർവീസ് എന്നാ ബാങ്ക് അക്കൗണ്ട് ബാങ്ക് അക്കൗണ്ട് നമ്പർ ഇന്റർനാഷണൽ ബാങ്ക് അക്കൗണ്ട് നമുക്ക് തരപ്പോ അതിൽ നിന്ന് നമുക്ക് വേറെ ഒരു ബാങ്ക് അക്കൗണ്ടിലേക്ക് ട്രാൻസ്ഫർ പണ മുടിയും. ഇതെല്ലാമേ നയൻ പേയുടെ അപ്ഡേറ്റ് ഇതാ. നമുക്ക് ഞാൻ നേരത്തെ ചൊല്ലി നമുക്ക് ടയർ 1, ടയർ 2, ടയർ 3 ഇതൊക്കെ തന്നെ നമുക്ക് പേഴ്സണൽ ക്യാഷ് ബാക്ക് ഇരിക്കുക. 2 ഡയറക്ട് റെഫറിൽ ഇരുന്നാൽ നമുക്ക് ടയർ 1, ടയർ 1 ആകുമ്പോൾ നമുക്ക് 1% ഇതാ ക്യാഷ് ബാക്ക് നാമ റെഫർ പണറ. ടയർ 2 ആകുമ്പോൾ 5 ഡയറക്ട് റെഫറിൽ വരണം, അതൊക്കെ നമുക്ക് 2% ക്യാഷ് ബാക്ക് കിടക്കും. ടയർ 3 ആണാ നമുക്ക് 10 ഡയറക്ട് റെഫറിൽ വന്നിരിച്ചാൽ നമ്മൾ ടയർ 3 ആയി. ടയർ 3 ആണാ നമുക്ക് 3% നമ്മൾ യൂസ് പണ്ടതൊക്കെ നമുക്ക് ക്യാഷ് ബാക്ക് കിടക്ക പോറ. ഓക്കെ, ഇതുതാ നയൻ പേ കാർഡുടെ അപ്ഡേറ്റ്.